கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. சங்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பெரிய திரையிலயும் இருக்கேன், சின்ன திரையில இருக்கேன். நான் வந்து ஜெயகாந்த் அண்ணன் இருக்கும்போது அவர் தான் எனக்கு காடு எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சின்ன திரையில வந்து நம்ம முன்னாள் சிவன் சீனிவாசன் சார் அவரு தான் காடு எடுத்து கொடுத்தாரு. முன்னாள் தலைவருக்கு வந்து பாக்கணும்னு தோணுது, நேற்று வந்து பாத்துட்டு போனாரு. ஆனா இப்ப கரண்ட்ல உள்ள தலைவர்களுக்கு யாருமே வந்து பாக்கணும்னு தோணல, அது ரொம்ப மனசு கஷ்டம். பாத்தீங்கன்னா நான் பெரிய பெரிய டைரக்டர் மணிரத்ன சார்ல இருந்து பாலா சார்ல இருந்து எல்லா படம் கிட்டத்தட்ட சின்ன சின்ன ரோல் பண்ணாலும் ஒரு 150 படம் பண்ணிட்டேன். எல்லாருமே எனக்கு தெரியும், யாருமே நிறைய ஒன்று பார்க்கல. எனக்கு காசு பண்ண வேணாம் சார், ஒரு 1000 ரூபா ஒரு ஃபோன் பண்ணி கூட பேசல சார். அது ரொம்ப மனசார வலி, ரொம்ப கஷ்டமானது. டைரக்டர்லன்னு பார்த்தீங்கன்னா பாபா சத்தியமா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்து எனக்கு ராம்கி சார் தான். சம்மர்கட்னு ஒரு மூவியில் வந்து நான் படத்துலாம் பண்ணியிருக்கேன், அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டு சரிங்களா. அதாவது ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர்ல பார்த்தீங்கன்னா அசோக் லோத்தா சார், அதாவது எனக்கு ஃப்ரெண்டு. ஆனால் சினிமா ரீதியாக பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் தான் வந்து பார்த்தாரு. ஆனால் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் கூட நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவேன். அதே மாதிரி யாருக்கு ஒரு பிரச்சனை நான் தான் அந்த ஃபஸ்ட்டு போய் இருக்கேன். அது ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு சாவ வீடாக இருந்தாலும் சரி, கல்யாண வீடாக இருந்தாலும் சேர்ந்து ஃபஸ்ட்டு நிற்பான். ஆனால் எனக்கு வந்து ஏன் ஒரு 1000 ரூபா பேச மாட்டுறாங்க யாருன்னே தெரியாது. ஒரு பேர் என்ன சார், நம்ம எனக்கு வீடியோ போட்டாரு ஒரு சார், ஆகாஷ் சுதா சார். எனக்கு சத்தியமாவே யாருமே தெரியாது. அவர்லாம் எனக்காக குரல் கொடுக்குறாங்க. ஆனா என்னோட சக ஆர்டிஸ்ட் எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. சின்ன பையன் அந்த பாண்டி, பிளாக் பாண்டி, அவனுக்கு உள்ள ஒரு மனிதாபாவம் கூட என் கூட நடிச்சப்போ ஆர்டிஸ்டுக்கோ பெரிய ஆர்டிஸ்டுக்கோ ஏன் இல்லாம போச்சுன்னே தெரியல. அது ரொம்ப மனசளவுல வலிக்குது, வேதனையா இருக்கு. ஏன்னா என்னோட பிரச்சனை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வாரமா ஓடிட்டு இருக்கு. அதான் இன்னைக்கு நியூஸ் கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா மீடியான்றது வந்து இந்த யூடியூப்ன்றது எல்லார் கையிலயும் செல் இருக்கும், எல்லாருமே பார்ப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஓபன் பண்ண அந்த காஸ்டிங் டைரக்டர் அந்த யூனியன்ல இருந்து வந்து பார்த்து அவங்க ஒரு 34,000 கொடுத்து போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோகன் சார் வெள்ளித்திரை நாயகர் எந்த காலத்து ஹீரோ, அவரோட ஃபேன்ஸ் கிளப் அந்த அண்ணாக்கே ஒரு 40-50 வயசு இருக்கும். அந்த அண்ணா அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க பார்த்துட்டு அவங்க ஒரு 30,000 கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ட்ரைனிங் எடுக்க வந்தார் எங்க மாஸ்டர், ஜிம் மாஸ்டர் சரிங்களா. வீட்டில் வந்து ட்ரைனிங் எடுப்பேன், நம்ம சினிமாவில் வந்து உடம்ப குறைக்கணும் ஏற்றணும். அவங்க இங்கே அயனாவட்டில் வச்சுருக்காங்க நவீன் ஜிம்னு சொல்லிட்டு மாஸ்டர் சம்பத், அப்புறம் கண்ணா பின்னா ப்ரொடியூசர் சிவா சார், அவங்க எல்லாம் குழுவில் எல்லாம் 1000 2000 அவங்களால முடிஞ்சதெல்லாம் போட்டு அவங்க கொண்டு வந்து ஒரு 34,000 கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் உள்ள மனிதாபிமானம் ஏன் வந்து எங்க யூனியனுக்கு இல்ல, பெரிய பெரிய ஆக்டருக்கு இல்லைன்னா என்னோட மனசு வலிக்குது, இன்னமும் வேதனையாவே இருக்கு. இதுல வேற ரஜினி தான், ரஜினி மன்றத்துல இருந்து திட்டுறாங்க, அஜித் மன்றத்துல இருந்து திட்டுறாங்க, விஜய் மன்றத்துல இருந்து திட்டுறாங்க. திட்டுறவங்களா திட்டிட்டு போட்டோம். நான் அதே தான் கேட்டேன், உங்க அக்கா தங்கச்சி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா நீங்க திட்டுவீங்களா? நான் எல்லாரும் அதாவது டைரக்டா அவங்கள மோத முடியாது, டைரக்டா போய் அவங்க கிட்ட அப்ரோச் பண்ண முடியாது. மேனேஜர் நம்பர் எல்லா நம்பரும் நான் தரேன், அவங்க உங்க பர்சனல் மேனேஜர் நம்பர் தரேன். நீங்க வந்து உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லப்பா, ஒரு அஜித் ரசிகர் பையன் கிட்ட கேக்குறேன், குழந்தை என் பொண்ண திட்டினா ஒருத்தன் தெரியுமா, உதவி கேட்டது திட்டான். ஆஹா, அஜித திட்டான், அஜித நான் திட்டவே இல்ல. சுரேஷ் சந்திரான்னு ஒரு மேனேஜர் கிட்ட கான்டாக்ட் பண்ண, அவர் எந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காரு தெரியாது அப்படின்னு தான் வந்து சொன்னார், சொல்லியிருக்கேன். வேற எதுவுமே நான் திட்டல. அப்ப எனக்கு எவ்வளவு வலிக்கும் சொல்லுங்க. நான் ஒரு சிங்கிள் மாதிரி இருந்துட்டு நல்லா சம்பாதிச்சேன், சினிமாலயே சம்பாதிச்சு சினிமாவில விட்டு இப்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ஒரு 1000 ரூபா பேச கூட இல்ல சார், என் சொந்தக்காரங்க கூட எல்லாரும் விட்டு போயிட்டாங்க சார். என் பொண்ணுதான் என்னையும் பாத்துக்கிட்டு, வீட்டையும் பாத்துக்கிட்டு, இந்த குழந்தைங்களையும் பாத்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா, அவளுக்கே மென்டல் அப்செட் ஆயிருக்கு, ரொம்ப வலிக்குது. வேற ஒண்ணு இல்ல, ஃபீல் பண்ணாத. நம்ம வந்து அஜித்தோ விஜயோ யாரும் எதிரி கிடையாது.